செய்தாலும் நல்ல வேலையா முடியணும் அப்படின்னு சொல்லி விநாயகர் சொல்லி போடுவா. அதுக்காக நான் என்ன செய்யணும் தெரியுமா, நல்ல வேலையா முடியணும் சொல்லிதான் விநாயகர் சொல்லிய போட்டு அறிவுறு நாராயணம் அச்சுதாவணம் வாசுதேவா. நீங்க சொன்ன வார்த்தை நல்ல வார்த்தை, அந்த வார்த்தையை வந்து நடக்கிட்டு வந்து நல்லபடியாவே ஆரம்பிங்க, நல்லபடியாவே முடிங்க. அதெல்லாம் முடிக்கிறதுக்கு மாறி வந்திருக்கேன். தேவலோகத்துல வசிஷ்ட முனிவருக்கும் விஸ்வாமித்ர முனிவருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தினால மொத்தம் ஆறு பேர் இருக்கா. ஹரிச்சந்திரன் பொய்யன் என்று சொல்ல விஸ்வாமித்ரரு மொத்தம் ஆறு பேர் இருக்கா. ஹரிச்சந்திரன் பொய்யன் என்று சொல்ல விஸ்வாமித்ரரு வசிஷ்டன் மெய்யன் என்று சொல்ல இருவருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தினால எப்படியாவது அவன் பொய் வாங்கணும்னு சொல்லி சரி விஸ்வாமித்ரரு என்ன விலை கொடு அந்த சந்திரபதியை நோயிராசனை விலை கொடுத்து வாங்கி எப்படியாவது கொடுமை கொடுத்து ஒரு பொய் வாங்கி வான்னு சொல்லி என்ன அனுப்பி வச்சிருக்கா. நானும் அவளை கொடுமை கொடுத்து பாக்குறேன், என்ன போய் உங்கள்கிட்ட போய் சொன்ன மாதிரிலாம் பக்கத்துல சொல்லு பல பல வழியெல்லாம் சொல்லுவீங்க நீங்க. ஆமா அம்பி அது போட்டுடா. சரி போட்டு எனக்கு ஆறு தாரம். ஆறு ஆறு தாரம் ஆறு தாரம். ஆமா ஆறு தாரம் கட்டினா அவளுக்கு எல்லாம் சுத்தமா ஒண்ணுமே இல்லை இல்லையா. ஆமாடா அம்பி என்ன பண்ணி ஒண்ணுமே இல்லை அப்புறம் என்ன பண்ண போறீங்க நீங்க. உண்மையில பெருமம் பத்தல நீளம் பத்தல அவளுக்கும் சொந்தம் தாத்தா இங்க பாருங்க நீங்க வந்து வீட்டை மாத்துங்க முதல்ல நடு ஊருக்குள்ள வந்து இருங்க. நீங்க ஒரு நேரம் இல்லாத நேரத்துல கூட பக்கத்துல இருக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க புத்தி மீறிய சொல்லுவாங்க. நீங்க எப்படி எல்லாம் பத்தி பத்தி சொல்லி வந்திருந்தா நான் போய் ஒரு உங்களை விட பெரியவர்கிட்ட போய் கேட்டேன். அவள் என்ன சொன்னாலும் சொன்னான் ஆதி
பூசை, சிவ பூசை, ருத்ர பூசை, மூணு பூசை, ஒரு பூசையா இருக்கான்னு சொன்னா. ஆதி பூசை, சிவ பூசை, ருத்ர பூசனா என்னன்னு கேட்டா, ஆதி பூசனா பூமியில விளையாடுறான், சிவபூஷணா ருத்ரபூஷணா மொத்தத்துல பூமியில விளைகிற தென்ன மரம் இருந்து வர இலங்கை பொடி பண்ணி விளையாடுறது அவசியம் ஆதினா பூமியில விளையாடுறான். சிவபூஷணா இரண்டு தேங்காய் இருக்கு, நெத்திக்கண் மூணு இருக்குல்ல, அது காஞ்சிக்காக ஓடு ருத்ரம் இல்லவா, அதனால 108 இரண்டு கொண்டு போய் விளையாடுறது அவசியம் பண்ணா கண்டிப்பா குழந்தை உண்டுன்னு சொன்னா. அது மாதிரி செஞ்சீங்களா இல்லையா? நான் வண்டிக்கார முத்தேன்னு சொன்னேன், 108 இரண்டு வெட்டுறானே, ஆனா 1108 வெட்டினேன், 1100 ஆமா கொண்டு போய் விளையாடுறது அவசியம் பண்ணா, சரி அவசியம் பண்ண பிறகு அப்புறம் 10 மாதத்துக்கு குழந்தை இருக்கணும்லோ, இருக்கணும்ல, ஒரு மட்டமா 48 நாளைக்குள்ள அந்த அவசியத்தை முடிச்சிட்டு வரு. சரி, குழந்தைக்கு ஏற்பாடு இல்ல, அடுத்தபடியா என்ன பண்றது தெரியுமா? 8வது ஒரு பிள்ளை அவர் கட்டிக்கிறேன்னு வரான், உங்களை என்ன பண்றது? போய் தர்சனம் பண்ண போய் என்ன அபிஷேகம் சரி, நம்மளுக்கு காசி விஷயம்னாலும் எப்பாவது கரண காட்டுவாங்க, கண்டிப்பா குழந்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சது தெரியுமா? வண்டிக்காரன் முத்தையனே பிள்ளைக்கு பிள்ளையாகவும் வேலைக்காரனுக்கு வேலைக்காரனாகவும் அவளை வச்சிருக்கேன் நான். ஓ வயசு பையா, ஆமா முருக்கா இருப்பேன். அவள் என்ன செய்ய தெரியுமா? நான் சொல்ற வேலை அவள் செய்யற வேலையே கிடையாது. கல்ல மாமி சரி, மச்சள் சாதத்தையும் பருப்பு சாதத்தையும் வடிச்சு போட, நெய்யை ஊத்தி சாப்பிட, ஆமா அவள் நல்லா மூக்கு பிடிக்க நல்லா சாப்பிட்டு, சரி அவள் என்ன வேலை சொல்றாலோ அதைத்தான் செய்வான். யாரு மாமி சொல்ற வேலையை தான் கேட்பேன், நான் சொல்ற வேலையை கேட்க மாட்டேன். உங்களால முடியாத வயசு அந்த கோல் கீழே விழுந்தா என்ன கூப்பிட்டு எடுக்க சொல்லுவீங்க? எடுப்பீங்களா நீங்க? இல்ல அது மாதிரி இத தூக்குங்க அப்படின்னு உங்க மாமி சொன்னா நீங்க தூக்க போறீங்களா? அதனாலதான் அவங்கள்ட்ட சொல்ற ஒரு பொருளை தூக்கணும்னா தூக்கிடுவேன், மேல தலையில வயிறானா வச்சிருவேன், கீழே இருக்கிறானா இருக்கிடுவேன், வேறு கண்ணோட இருக்கிற உழைக்கட்டும் பிள்ளை, அதனால உழைக்கட்டும் பிள்ளை. அதனால இப்ப என் ஆத்துக்கறியை நீ கூட்டிட்டு போறானே, ஆத்துக்கறிய கூட்டி போக சொல்லிய, நீ கூட்டிட்டு போறானே, கூட்டி போயிருப்பானே, இந்த குடும்பம் நடத்தலாம் ஐயங்கர் அகத்துல போய் பாராயணம் கத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போக சொன்னேன். முத்தையா மாதிரி சாகம் முதல்ல ஆதாரம் கட்டி ஊர்லயே வந்துருச்சு. ஆடு உங்க பணம்
இந்த ஊர்ல பெரிய செல்வந்த எனக்கு தெரியாம ஏதோ கொஞ்சம் இடம் கிடக்குதான். எங்க பார்த்தாலும் பாதப்பட்டா நம்மளோட இடமா இருக்கு. ஆமா, அதனால அது என்ன கேட்டேன், நாலுவழிச்சாலையில கையால பம்பு செஞ்சு போடலாம். அரசாங்கத்துல பேசுறோம், உங்களுக்கு கையால செய்யணும். என்னமோ போச்சு. கனவுலாம் முன்னாடி அவன் கூடுதல் எடுத்தா 150 வட்டி நம்ம போடணும். இந்த மழையாரம் அப்படி இருக்கும் போது எப்ப நாங்க உங்களுக்கு பொழுது போட்டது இல்ல போனேன் அங்க போய் பாக்குறேன். ராமேந்திர இடத்துல யாருமே இல்ல. அப்புறம் ராமேந்திரர் மட்டும் இல்ல உட்கார்ந்து மாடு ஒன்னு சங்குன்னு குதிச்சா போட வேண்டே உனக்கு போய் அவளை தெரிஞ்சா இதெல்லாம்